பெயர்லாம் கேட்கிறாரு. அனைவருக்கும் வணக்கம். கஜா புயலின் பாதிப்பு அங்கே சென்று பார்க்க பார்க்க மிக அதிகமாக இருக்கிறது என்பதை அனைவருமே உணர்கிறோம். தமிழகம் முழுவதும் இருந்து அத்தனை இயக்கங்களும் அத்தனை தன்னார்வ தொண்டு நிறுவனங்களும் மக்களும் தொடர்ந்து உதவி பொருட்களை அனுப்பி கொண்டிருப்பது சற்று ஆறுதலை தருகிறது. தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் எங்களது அமைப்பு மாவட்டங்களான 49 மாவட்டங்களில் இருந்தும் தொடர்ந்து பொருட்கள் சென்ற வண்ணம் இருக்கிறது. இன்று சென்னையில் சேகரித்த பொருட்களை மட்டும், சென்னை திருவள்ளூர் சேகரித்த பொருட்களை மட்டும் இப்பொழுது அனுப்பி கொண்டிருக்கிறோம். இன்று காலை தூத்துக்குடி துறைமுகத்தில் இருந்து 3 கோடி ரூபாய் பெறுமானமுள்ள பொருட்கள், ஒரு குடும்பத்திற்கு எவ்வளவு தேவையோ அப்படி ஒரு 50,000 குடும்பங்களுக்கு தேவையான பொருட்கள் முழுவதுமாக இன்று பாரதிய ஜனதா கட்சியின் கோரிக்கையின் பேரில் அனுப்பப்பட்டிருக்கிறது. இதே போல தொடர்ந்து உதவிகள் செய்யப்பட்டு வருகிறது. தொடர்ந்து அங்கே மருத்துவ முகாம்கள் நடைபெற்று வருகிறது. இப்பொழுதுக்குள்ள தேவை அங்கே சில இடங்களில் காய்ச்சல், சில இடங்களில் வயிற்றுப்போக்கு, இதை போன்ற பிரச்சனைகளை மக்கள் சந்திக்கிறார்கள். அதனால் தொடர்ந்து மருத்துவ முகாம்கள் நடத்த வேண்டும் என்று கோரிக்கை வந்திருக்கிறது. அதனால் நாளைய தினம் காலை நான் எங்களது மருத்துவ குழுவோடு நாகை செல்கிறேன். 3 நாட்கள் அங்கேயே தங்கி மருத்துவ உதவி மற்றும் மற்ற உதவிகளை செய்யலாம் என்று இருக்கிறோம். மருந்துகள் இன்று ஏறக்குறைய 15 லட்சம் ரூபாய்க்கு பெருமானமுள்ள மருந்துகள் இங்கே இருந்து திருச்சிக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. இன்னொரு 15 லட்சம் ரூபாய் பெருமானமுள்ள மருந்துகள் வாங்கப்பட்டிருக்கிறது. அதனால் தொடர்ந்து அங்கே ஏதோ சென்றோம் பார்த்தோம் என்றில்லாமல் தொடர்ந்து அந்த மக்களுக்கு என்ன தேவையோ அந்த உதவியை செய்யலாம் என்று இருக்கிறோம். இந்த கஜா புயலை பற்றி நாம் கவலைப்பட்டு கொண்டிருக்கின்ற காலகட்டத்திலேயே நேற்றைய தினம் ஐயப்பன் கோயிலுக்கு சென்ற மரியாதைக்குரிய மத்திய அமைச்சர் அவர்கள் உதாசீனப்படுத்தப்பட்டிருக்கிறார், தவறாக நடத்தப்பட்டிருக்கிறார். இதை கண்டித்து நாளைய தினம் கன்னியாகுமரியில் முழு கடை அடைப்பையும் நடத்துகிறார்கள். பினராயி விஜயன் அரசாங்கம் நடந்து கொள்வதை கேரள உயர்நீதிமன்றமே கண்டித்து இருக்கிறது. கிரிமினல் வழக்கு உள்ள காவல்துறையினரை அங்கே பாதுகாப்பு நடவடிக்கைகளில் ஈடுபடுத்தி இருக்கிறார்கள். மத நம்பிக்கை இல்லாதவர்களை பாதுகாப்பு நடவடிக்கை என்ற வகையில் பக்தர்கள் முற்றிலுமாக புறக்கணிக்கப்படுகிறார்கள், கொடுமைப்படுத்தப்படுகிறார்கள். சரவண கோஷம் கூட அங்கே ஒலிக்கக்கூடாது என்ற ஒரு சூழ்நிலை நிலவுகிறது. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்பதையும் நான் இங்கே பதிவு செய்கிறேன். இன்றைய தினம் தமிழக முதலமைச்சர் அவர்கள் பிரதமர் அவர்களை சந்தித்திருக்கிறார்கள். பிரதமர் முழுவதுமாக விவாதித்திருக்கிறார். அதனால் தமிழகத்திற்கு என்னென்ன உதவிகள் தேவையோ அவையெல்லாம் செய்து தரப்படும். அது மட்டுமல்ல, மீட்பு பணிகளில் தொடர்ந்து இராணுவ நேவி விமானப்படை செயலாற்றி வருகிறது என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது அந்த நம்பிக்கை இருப்பவர்களாக இருந்தால், நான் பார்த்திருக்கேன் மரியாதைக்குரிய ராஜ்நாத் சிங் அவர்களோடு பிளாக் கேட்ஸ் வந்தாங்க ஒரு முறை ராமேஸ்வரம் கோயிலுக்கு. அப்போ அவங்க வரும்பொழுது கூட அவர்களின் காலணிகளை கலட்டி வைத்து விட்டு அவர்கள் உள்ளே வந்தார்கள். ஆக பாதுகாப்பு நடவடிக்கைகளில் இருப்பவர்கள் கூட அந்த இடத்தின் புனிதத்தை மதிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஏன் மற்றவர்கள் அங்கே இருந்து அந்த புனிதத்தையும் அந்த நடைமுறை வழிமுறையின் நடைமுறையையும் மதிக்க தெரியாதவர்கள் மிதிக்கிறார்கள் என்பதைத்தான் நான் இங்கே சொன்னேன். ஏனென்றால் அது கண்கூடாக தெரிகிறது. அவர்கள் ஏதோ கொடுமைப்படுத்துவதற்காகவே அங்கே நிற்பதை போன்ற ஒரு தோற்றத்தை இன்று அவர்களின் நடவடிக்கை ஏற்படுத்துகிறது என்பதற்காக நான் அதை சொன்னேன். பாதுகாப்பு நடவடிக்கை இருக்கட்டும், ஆனா அது மரியாதைக்குரிய நடவடிக்கையாக, அங்கே உள்ள பழக்க வழக்கங்களை பாதுகாக்கும் நடவடிக்கையாக, பக்தர்களை பாதுகாக்கும் நடவடிக்கையாக இருக்க வேண்டுமே தவிர அவர்களை இறைவனை
கும்பிடுவதை தடுக்கும் நடவடிக்கையாக இருக்கிறது என்பதை நான் சொல்லவில்லை, கேரள உயர் நீதிமன்றம் சொல்கிறது என்பதை நான் பதிவு செய்கிறேன். சாதாரண மக்களுக்கு ஒரு நீதி, மத்திய அமைச்சருக்கு ஒரு நீதின்னு சொல்லவே இல்லை. ஏனென்றால் சாதாரண மக்களை போலதான் அவர் பெரிய கூட்டத்தையும் கூட்டிட்டு போல கன்னியாகுமரியிலிருந்தும் சில பேரை கூட்டி சென்று இருக்கிறார். அதனால அது மட்டுமல்ல, அங்கே உள்ள மற்றவர்கள் எல்லாம் அங்கு வாகனத்தில் சென்று இருக்கிறார்கள். செல்லவில்லை என்றால் பரவாயில்லை, அங்கே மறுப்பு தெரிவித்தவுடன் அவர் பொது வாகனத்தில் தான் சென்றிருக்கிறார். ஆனால் அதை சொல்வதற்கும் ஒரு வழிமுறை இருக்கிறது. அங்கே அவர்கள் நடந்த விவாதத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அந்த காவல்துறை அதிகாரி எவ்வளவு மோசமாக நடந்திருக்கிறார் என்பதை நான் பதிவு செய்கிறேன். நிச்சயமாக அரசியல் காரணத்திற்காகத்தான் அங்கே முரளிதரன் என்ற எங்களது எம்பி சரவண கோஷத்தை அவர் பாடினார் என்பதற்காக அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அதே போல சுரேந்திரன் என்ற எங்களது பொதுச் செயலாளர், அவர் நியாயப்படி எப்படி கோயிலுக்கு செல்ல வேண்டுமோ அப்படிதான் சென்றிருக்கிறார் இருமுடியோடு, அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். சசிகலா டீச்சர் என்பவர்கள் நியாயப்படி கோயிலுக்கு எப்படி செல்ல வேண்டுமோ அப்படித்தான் சென்றிருக்கிறார்கள், அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆக பாரதிய ஜனதா கட்சிக்காரர்கள் பக்தர்களாக இருக்கக்கூடாதா? ஆக பக்தர்களாக இருப்பவர்கள் பாஜக காரர்கள் என்பதற்காகவே கைது செய்யப்படுகிறார்கள் என்றால் பினராயி விஜயனின் அரசு இதை அரசியலாக்குகிறது என்பதைத்தானே நான் தெளிவாக சொல்கிறேன். அதிகாரிகள் வேலையை செய்வது எப்படி செய்கிறார்கள் என்ற ஒரு வழிமுறை இருக்கிறது அல்லவா? நீங்க ஒரு கட்டுப்பாடை கொடுக்கலாம், ஆனா அதை சொல்லும் முறை வேண்டுமென்ற இவர் என்பதால் அதை அவர்கள் வெளிப்படுத்தும் முறை மிக மோசமாக இருக்கிறது அல்லவா? அதை கண்டனம் செய்யணும் இல்லையா? அதைத்தான் நாங்கள் சொல்கிறோம். நாங்கள் என்றைக்குமே வேறு விதமான நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டும் என்றோ ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் வேணும்னா கேட்கல, அதைத்தான் சொல்கிறோம். கடந்த காலங்களில் இப்போ என்னாகட்டும் மத்திய அரசு தமிழக அரசு கேட்ட நிதியை எதுவுமே முழுமையாக கொடுத்தது கிடையாது. இந்த முறையும் பார்த்தீங்கன்னா நெடுங்கால் நிவாரணம் 1500 கோடி கேட்டிருக்காங்க, மொத்தம் 15000 கோடி கேட்டிருக்காங்க. இந்த முறையும் மத்திய அரசு அதே போல வந்து தமிழகத்தை தமிழகத்துல வஞ்சிக்கின்ற வார்த்தை தவறு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அத்தனை நிவாரணங்களிலும் அத்தனை மீட்பு பணிகளிலும் எனக்கு உள்துறை அமைச்சகத்திடமிருந்தும் இராணுவ அமைச்சகத்திடமிருந்தும் முழுமையான தகவல்கள் வந்திருக்கிறது. எவ்வளவு வீரர்கள் உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள், எவ்வளவு அதிகாரிகள் மத்திய அரசின் இருந்து உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று ஒரு மிகப்பெரிய பட்டியல் இருக்கிறது. அதனால இப்ப சொன்ன கால அவகாசம் போதாது. முதல் நாளில் இருந்தே 16ஆம் தேதி 17ஆம் தேதியிலிருந்தே மீட்பு பணியில் மத்திய அரசின் ஊழியர்கள் பயன்படுத்தப்பட்டு வருகிறார்கள், உதவி செய்து வருகிறார்கள். மருத்துவ முகாம்களில் அவர்களது முழு பங்கு இருக்கிறது. அதனால நாம ஏதோ மத்திய அரசு கண்டுக்கலன்ற ஒரு தோற்றத்தை கொண்டு வரக்கூடாது என்பதும், நீங்க வந்து கடலூர்ல மிகப்பெரிய புயல் அடிச்சது அப்போ மத்திய அரசுல திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரஸும் இருந்தது, கேட்டது 5000 கோடி, கிடைத்தது 200 கோடியோ அவ்வளவுதான். ஆக அப்படி பார்க்கும் பொழுது நாம் அதை ஒப்பிடல. ஆனா இன்னைக்கு அவர்கள் குற்றம் சாட்டுவதில் நியாயம் இல்லை. கொடுக்கிற பணம் மட்டும் குறியீடு இல்லை, எவ்வளவு துறைகளுக்கு மத்திய அரசு உதவி செய்து கொண்டிருக்கிறது என்பதுதான் குறியீடு. அதனால மத்திய அரசிற்கு நன்றாக தெரியும் ஒரு மாநிலத்துல புயல் பாதிக்கும் பொழுது எந்த அளவிற்கு உதவி செய்ய வேண்டும் என்று. மக்கள் எந்த விதத்திலும் வஞ்சிக்கப்படவில்லை. பாஜக சார்பில் எங்களது ரிப்போர்ட்டை நாங்கள் அனுப்பி இருக்கிறோம், அதனால எதுலையுமே தவறு நடக்க வாய்ப்பில்லை. இல்ல, போராட்டம் ஒன்றுமே இல்லை. எப்பொழுதுமே இங்கே இருந்து ரிப்போர்ட் கொடுப்பாங்க, அதை அசஸ் செய்வதற்கு குழு வருவாங்க. ஸ்டாலின் தான், நான் அதை தான் சொல்றேன், அப்போ கடலூர் புயல் அங்க அடிக்கும் பொழுது ஸ்டாலின் தான் அங்க இருந்தாங்க. எவ்வளவு வாங்கி கொடுத்தாங்க, எவ்வளவு போனாங்க அங்க, அங்குள்ள விவசாயிகளுக்கு என்ன உதவி செஞ்சாங்க? இதை விட மோசமான புயல் அப்பொழுது அடித்தது. அதனால மறுபடியும் இன்னைக்கு என்ன சொல்றாரு, முத சொன்னாரு முதலமைச்சர் அங்க போகலன்னாரு, அதுக்கப்புறம் இன்னைக்கு அங்க போறதுக்குள்ள சர்வகட்சி கூட்டத்தை கூட்டி இருக்கணும்னு சொல்றாரு.
ஆக இன்னைக்கு நிவாரண பணிகள் நடந்து கொண்டிருக்கும் பொழுது எதையெல்லாம் செய்யணும், அரசியல் செய்யணும். ஆக முதலமைச்சர் ஒன்றை சொல்கிறார், ஸ்டாலின் எவ்வளவு இடத்தை போய் பார்த்தாரு, 5 மாவட்டங்கள் 12 மாவட்டங்கள் பாதிப்படைந்திருக்கிறது. சும்மா ஒரு இடத்துல போய் பார்த்துட்டு குறை சொல்றது ரொம்ப இலகு. நான் இந்த இடத்துல ஸ்டாலின் பற்றியும் பேசல, நான் முதல்வருக்கும் பேசல, மக்களுக்காக நான் பேசுகிறேன். எல்லாரும் மக்களுக்கு, இப்ப நாங்க தொடர்ந்து, இப்ப நான் வந்து எனக்கு இங்க 3 பாராளுமன்ற தொகுதி கூட்டம் இருந்தது, அதை நான் ரத்து செய்து விட்டு ஏதாவது ஒரு உதவி அங்க நாம இருந்தா செய்யலாம்னு எங்க மருத்துவ குழுவை கூட்டிட்டு நான் போறேன். ஆக அந்த மனநிலை தான் நமக்கெல்லாம் இருக்கணுமே தவிர, அரசியல் செய்யறது இதுல நான் லாபம் பெறேனா, நீ லாபம் பெறியா, இல்லனா மக்கள் என்ன நம்புறாங்களா, ஒன்ன நம்புறாங்களா? இல்ல இல்ல, நாங்க என்ன அனுப்பல, இல்ல இல்ல, ரிப்போர்ட் அனுப்புறதுக்கு முதல் தகவல் தான் சொல்லி இருக்கிறோம். அதுக்கு 5 பேர் கொண்ட குழு போயிருக்காங்க, எப்படி இப்ப அசஸ் பண்ண முடியும்? நீங்க கேக்குறதுலயும் ஒரு நியாயம் இருக்கணும்ல. இல்ல இல்ல, ரிப்போர்ட் அனுப்புறதுக்காக, ரிப்போர்ட்னா என்ன அர்த்தம், புயல் இப்படி நடந்திருக்குன்னு ஒரு ரிப்போர்ட் பண்ணிருக்கேன், அவ்வளவுதான் முழுமையான ரிப்போர்ட். இப்பதான நாங்க சேதத்தை எல்லாம் ஒரு குழு போட்டிருக்கோம். அது சில இடங்கள்ல இன்னைக்கு பாத்தீங்கன்னா மீடியாவே போகாத இடங்கள் எல்லாம் இருக்குன்றக்கு தகவல் வந்திருக்கு. நாம மீடியா எல்லா இடத்துக்கும் போகணும்னு நினைச்சிருக்கோம், மீடியாவே போகாத இடங்கள். நாளைக்கு நான் ஒரு மருத்துவ முகாம் போறேன், அங்க வந்து இதுவரைக்கும் யாருமே ரீச் அவுட் ஆகல. மக்களுக்கு ஜுரம் வாந்தி பேதி இருக்கு. அதனால நம்ம இப்ப அசஸ்மெண்ட் பண்றதோ இல்லைன்னா இவ்வளவு பணம்னு சொல்றதோ, அதனால பணத்தை சொல்லிட்டா உடனே ரிப்போர்ட் கொடுத்துட்டா போதுமா, அப்படி இல்லை. மக்களை ரீச் அவுட் பண்றதுதான் இப்ப ரொம்ப முக்கியம். அதை நாம எல்லாருமே செய்யணும்ன்றதான் எனதுக்கு. இல்ல இல்ல, நாங்க ஸ்டிக்கர் ஒட்டல, இது எல்லாமே தொண்டர்கள் எடுத்துக்கொண்டு இங்க வந்தது, தொண்டர்கள் அதை செய்திருக்கிறார்கள். அதனால அவர்கள் ஆர்வமாக கொண்டு வந்து கொடுத்திருக்கிறதுல அவங்க செஞ்சிருக்காங்க. வேறு ஒருவரோட புடுங்கி எங்க ஸ்டிக்கரை ஒட்டிக்கலப்பா, அவர்கள் தெரு தெருவாக போய் அவங்க கலெக்ட் பண்ணி அவங்க கட்சியோட ஸ்டிக்கரை ஒட்டியிருக்காங்க. அந்தந்த மாவட்டத்துல இருந்து வந்திருக்கோன்னு குறியீடு எங்களுக்கு தெரியணும், தலைவருக்கு தெரியணும்ன்றக்காக செஞ்சிருக்காங்களே தவிர, இது தொண்டர்களின் ஒரு அடிப்படை ஆசையில் அவங்க செஞ்சிருக்காங்களே தவிர வேற இதுல எல்லாத்துலயும் இருக்காது, சில இடங்கள்ல இருக்கும் சில இடத்துல இருக்காது. இல்ல அதைத்தான் சொல்கிறேன், அவர்கள் கொண்டு வந்த அந்தந்த மாவட்டத்துல இருந்து கொண்டு வந்த தொண்டர்களின் விருப்பம். அவர்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வேற யாரதையும் பிடிங்கி அவங்க பண்ணல, அவங்க உழைப்புல சேகரிச்சிருக்காங்க, அதுல ஸ்டிக்கர் ஒட்டிருக்க தன்னோடதுன்னு தெரியணும்ன்றது அவங்களுக்கு ஒரு ஆசை, அவ்வளவுதான். இல்ல, அது இன்னைக்கு முதலமைச்சர் சந்தித்து இருக்கிறார்கள், முதலமைச்சரும் முதல்வர் என்ற வகையிலும் பிரதமர் என்றவர்களும் சரியான விவாதம் நடந்திருக்கும், அது அவங்கதான் சொல்லணும். நான் சொல்ல முடியாது எவ்வளவு கிடைக்கும்னு, மத்திய அரசு நியாயமா எவ்வளவு தமிழக மக்களுக்கு கொடுக்க வேண்டும் அது நியாயமாக வழங்குவார்கள். ஆனா முதலமைச்சர் ஒன்றை சொன்னார், இந்த அரசு இல்ல, இதுக்கு முன்னால அரசு, அதே தான் நான் கடலூர்ல பாதித்த புயல கூட நான் சொன்னேன். அதனாலதான், அதனால அரசாங்கங்களுக்கு தெரியும் எந்த அளவிற்கு இன்னைக்கு வந்து நினைத்ததை விட இழப்பு அதிகம் என்ற விதத்தில் எந்த வகையில் உதவ வேண்டும் அந்த உதவியை செய்வார்கள் என்பதில் எந்த மாற்று கருத்து. நினைக்கவே கூடாது, நாம தெற்கு பகுதிக்கு தான் இன்னைக்கு அன்னைக்கு மரியாதைக்குரிய பிரதமர் அவர்கள் இன்று ராணுவ தளவாடங்கள் உற்பத்தி செய்யும் 6 மிகப்பெரிய தொழிற்சாலைகள் தமிழகத்திற்கு தான் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அதனால இன்னும் சொல்ல போனா தமிழகத்திற்கு தொடர்ந்து நல்ல திட்டங்களை கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால மாநிலத்தை பார்த்து நிதி ஒதுக்குவதில்லை, இழப்பை பார்த்துதான் நிதி ஒதுக்குகிறார்கள், அதுதான் சரியானதா இருக்கும். எது சந்திரபாபு நாயுடு கூட்டியதா? இல்ல, அவங்கள இப்ப நான் திருப்பி திருப்பி சொல்றேன், சந்திரபாபு நாயுடு ஒரு ஒருங்கிணைந்த மரியாதைக்குரிய அண்ணன் ஸ்டாலினும் என்ன சொன்னாங்கன்னா, ஒத்த கருத்துடையவர்களை நாங்கள் சேர்க்கிறோம். ஒத்த கருத்துடையவர்கள் அவர்கிட்ட இருக்கவே முடியாது, ஏனென்றால் கேரளால அவங்க 2 பேர் எதிர்க்கிறாங்க,
மேற்கு வங்கத்துல ரெண்டு பேர் எதிர்க்கிறாங்க, இவங்க எப்படி ஒத்த கருத்துடையவர்களாக இருப்பார்கள்? இன்றைய சூழ்நிலையில நான் தெளிவாக சொல்லுவேன், பிஜேபிக்கு எதிரான மிகப்பெரிய கூட்டணி அவர்களால் அமைக்கவே முடியாது. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், சந்திரபாபு நாயுடு அப்பட்டமா அவருடைய சுயநலத்துக்காக தான் செய்து கொண்டிருக்கிறார். மின் ஊழியர்களுக்கு முதலிலே நான் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் முந்தானேத்து போகும்போது கூட அங்க லாரியில ஆயிரம் ஆயிரம் பேர் வந்து வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. நேற்று கூட மின்சாரம் கொடுக்கும் போது ரெண்டு பேருக்கு காயம் ஏற்பட்டு இருக்கு. அதனால எவ்வளவுக்கு எவ்வளவு விரைவாக நடத்த முடியுமோ அவங்க நடக்கிறாங்க. ஆனா அரசாங்கமே ஒரு கதையை சொல்லியிருக்கிறாங்க, நாங்க வந்து ஏழாயிரம் மின் கம்பங்களே தான் விழுன்னு நினைச்சோம், அதுக்கப்புறம் 70,000 நாங்க ரெடி பண்ணோம். அன்னைக்கு பல லட்சங்கள், 53 லட்சம் குடும்பங்கள் இன்னைக்கு மின்சாரம் இல்லாம இருக்குன்னு சொல்றாங்க. ஆக நினைத்ததை விட அதிகம் வரும்பொழுது எவ்வளவு விரைவாக செயலாற்ற முடியுமோ செயலாற்றி கொண்டிருக்கிறார்கள் என்பது எனது கருத்து.